ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு மீன் வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஃப்ரெஷ் மீன் வச்சும் செய்யலாம், ஆனா நான் இன்னைக்கு டின் டூனா மீன் வச்சு செய்து காட்டியிருக்கேன். சூப்பரா ஃப்ரெஷ் மீன்ல செய்த மாதிரியே இருக்கும். வாங்க கிச்சன் போலாம். தேவையான பொருட்கள் தயாரா இருக்கு, எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இதுதான் என்னோட மசாலா ரேக்கு. என்னோட சமையல்ல அதிகம் இந்த மசாலா உபயோகிப்பேன். இப்ப மீன் வடை செய்யறதுக்கு என்னென்ன மசாலா எடுத்து வச்சிருக்கேன்? மிளகு, சீரகம், சோம்பு, மிளகாய்த்தூள், தலா அரை தேக்கரண்டி, மஞ்சள் தூளும் கரம் மசாலும் தலா கால் தேக்கரண்டி, ரெண்டு தேக்கரண்டி இஞ்சி பூண்டு, ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன், பச்சை மிளகாய் ஒன்று பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், கொஞ்சம் மல்லி புதினா நறுக்கி வச்சிருக்கேன், நாலு மேஜை கரண்டி பொட்டுக்கடலை பொடிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இது தவிர ரெண்டு முட்டை தேவை, டின் டூனா தண்ணி வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். உப்பு எண்ணெய் எல்லாம் தயாரா இருக்கு. இப்ப மீன் வடைக்கு தேவையானதை நம்ம விரவி எடுத்துக்கலாம். ஒரு தட்டுல டின் டூனா மீனை தண்ணி அல்லது எண்ணெய் இருக்கும், அதை வடிச்சு போட்டிருக்கேன். ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கினது, அப்புறம் நான் சொன்ன மசாலா வகைகளை சேர்த்திருக்கேன். இஞ்சி பூண்டும் சேர்த்தாச்சு. இப்போ பொடியா நறுக்கின பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு, மல்லி புதினாவும் சேர்த்துக்கிட்டேன். ஒரு முட்டைய நம்ம இப்ப உடைச்சு ஊத்திக்கலாம். நம்ம விரைவி பார்த்துட்டு திக்கா இருந்துச்சுன்னா இன்னொரு முட்டை சேர்க்க போறோம். இப்ப முட்டை சேர்த்தாச்சு. தேவைக்கு உப்பு, டின் டூனால உப்பு இருக்கும், அதனால ஒரு அரை தேக்கரண்டி அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்ப ரெண்டு மேஜை கரண்டி அளவு பொட்டுக்கடலை மாவு முதல்ல சேர்த்துடலாம். நம்ம பொட்டுக்கடலையே நான் பொடிச்சு வச்சிருக்கேன், நாலு மேஜை கரண்டி. இப்ப ரெண்டு மேஜை கரண்டி அளவு நம்ம சேர்க்கிறோம். சேர்த்து நீங்க கையால விரைவி பாருங்க. அது ரொம்ப கெட்டியா இருந்துச்சுன்னா இன்னொரு முட்டை சேர்த்துக்கலாம், பொட்டுக்கடலை தூளும் சேர்த்துக்கலாம். இப்ப விரைவிட்டேன் பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. மசாலா வந்து மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, அப்புறம் சோம்பு தூள் சேர்த்திருக்கேன். நம்ம மசாலா தனி மசாலா வீட்டில் வச்சுப்போம்ல, எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, சூப்பரா இருக்கும். இஞ்சி பூண்டு, அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லி புதினா சேர்த்திருக்கேன். இப்ப பிடிச்சு பார்த்தாச்சு பாருங்க, உதிரியா இருக்கு. இது சேரணும், அதுக்காக இன்னொரு முட்டை உடைச்சு ஊத்திக்கிறேன். முட்டை உடைச்சு ஊத்திட்டு விரைவி பாருங்க. கொஞ்சம் லூஸா ஆயிடுச்சுன்னா நம்ம ஏற்கனவே பிடிச்சு வச்சிருக்கிற பொட்டுக்கடலை பவுடர், இன்னும் ரெண்டு மேஜை கரண்டி இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க, முட்டை இன்னொரு முட்டை சேர்த்த உடனே அந்த இது கொஞ்சம் லூஸா இருக்கு. ஸோ நான் வந்து பொட்டுக்கடலை பொடி இன்னொரு ரெண்டு மேஜை கரண்டி சேர்த்துக்கிட்டேன். ஆக ரெண்டு முட்டை சேர்த்திருக்கோம், நாலு மேஜை கரண்டி பொட்டுக்கடலை தூள் சேர்த்திருக்கோம். ஒரு டின் டூனாக்கு மசாலா உங்க விருப்பம் தான். நான் சேர்த்த மசாலாவை ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், ரிட்டனா கொடுத்துடுறேன் நான். இப்ப பிடிச்சு பாருங்க, இப்ப உருண்டை நல்லா வருது பாருங்க. இப்படியே சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சுக்கலாம். எனக்கு ஒரு டின்ல வந்து ஒரு 14 to 15 மீன் வடை வந்துச்சு. நான்கு பேருக்கு தாராளமா போதும், ஆளுக்கு நாலு வடையா சாப்பிடலாம். இப்ப இப்படி உருட்டி முதல்ல வச்சுக்கிட்டு நம்ம அப்புறம் தட்டி மீன் வடைய போட்டு எடுத்துடலாம். அந்த முட்டை பொட்டுக்கடலை சேர்க்கறதுனால அவ்வளவு ருசியா இருக்கும். முட்டை சேர்த்தா கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் பொங்கிக்கிட்டு வரும், மத்தபடி டேஸ்ட் அமோகமா இருக்கும். இப்ப நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போறேன். ஒரு 5 to 6 மேஜை கரண்டி எண்ணெய் ஊத்திருப்பேன். இப்படி ஏந்தினாக்குல பேன் எடுத்துக்கோங்க. நான் எப்பவும் எண்ணெய் ஊத்திட்டேன்னா அப்பளம் பொறிச்சு எடுத்துக்குவேன். நான் மீன் பொறிக்கும் போதும் சரி, எது வேற என்ன பொறிக்கிறா இருந்தாலும் அந்த முதல்ல ஒரு 4 அப்பளத்தை பொறிச்சு எடுத்துட்டு எண்ணெய் தான் விடுறோமே, அதனால அப்பளம் பொறிச்சு எடுத்து வச்சிடலான்னு வச்சுட்டு தான் நான் மீன் பொறிப்பேன். ஏன்னா அப்பள பிரியர்கள் எங்க வீட்டுல இருக்காங்க. சோ ஒரு 4 அப்பளம் பொறிச்சு எடுத்தாச்சு. இப்ப மீன் வடைய போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். இப்ப சின்ன சின்ன வடை இப்படி நல்ல சைஸா உங்க விருப்பம் போல போட்டு தட்டி எடுத்துக்கோங்க. இப்ப 2 போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். எனக்கு 15 to 16 வடை வந்துச்சு. முதல்ல ஒரு 8 வடை போட்டிருக்கேன், மீதி வடைய இன்னொரு ஷிப்ட் போட்டு பொறிச்சு எடுக்க போறேன். இப்ப பாருங்க, திருப்பி போட்டுடலாம். ஒரு 5 கழிச்சு திருப்பி போடுங்க. இப்படி இருக்கும் மீன் வடை, உடையவே இல்லை பாருங்க. நம்ம முட்டை சேர்த்திருக்கோம்,
பொட்டுக்கடலை தூள் சேர்த்திருக்கோம். ரொம்ப சுவையாகவும் இருக்கும். ஒரு சிலருக்கு மீன் வாட பிடிக்காது, இதே மாதிரி செய்து கொடுங்க, அட்டகாசமா இருக்கும். நான் யூஸ் பண்ணது டெல்மாண்டே, இந்த சங்க் சங்கா இருக்கும்ல அந்த டின் தான், சூப்பரா இருந்துச்சு. இது ஆஃபர்ல இப்ப இருக்கு, 3 டின் வந்து 10 திரம் தான். நீங்க வாங்கி கண்டிப்பா மீன் வடை செய்து சாப்பிட்டு பாருங்க. மிடில் ஈஸ்ட்ல நம்ம கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த டின் டூனா யூஸ் பண்ணுவீங்க. பேச்சுலர்ஸ்க்குலாம் டக்குன்னு செய்யற மாதிரி ஒரு ரெசிபி இது. ஒரு பருப்பு ரசம் வச்சுக்கிட்டு இந்த மீன் வடை பொறிச்சு சாப்பிட்டா போதும், சூப்பரா இருக்கும். இப்ப பாருங்க, நான் ஒரு திரும்ப ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பிரட்டி போட்டுட்டேன். நல்ல பொன் முறுவலா வந்திருக்கு, நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆயிருக்கு பாருங்க. இப்ப எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாம். எடுத்துட்டு அடுத்த ஷிப்டும் நம்ம போட்டு எடுத்துடலாம். சூப்பரா மீன் வடை தயாராயிடுச்சு. இத ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிடலாம், சைட் டிஷ்ஷாவும் வச்சுக்கலாம், இல்லாட்டி ஸ்டார்டரா கூட குடுக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும், சும்மாவே சாப்பிட்டுருவாங்க. நீங்க ஸ்நாக்ஸ் மாதிரியே சாப்பிட்டுருவாங்க. பொரிச்சா அது நம்மளே கண்ட்ரோல் பண்ண முடியாது, சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம், அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இது பிடிச்சிருந்தா நீங்க செய்து பாருங்க. செய்து பார்த்து நல்லா இருந்தா எனக்கு பிக்சர்ஸ் அனுப்பி வைங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நல்ல நல்ல பகிர்வெல்லாம் வர இருக்கு, கண்டிப்பா இந்த பகிர்வு உங்களுக்கு பிடிக்கும். பாருங்க வடை எவ்வளவு சூப்பரா இருக்கு, நான் பிச்சு காட்டியிருக்கேன், செய்து பார்த்துட்டு சொல்லுங்க. இது ஒரு அருமையான டிஷ், எல்லாரும் முயற்சி பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், மிக்க நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ்.